ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. 2D ப்ரொடக்ஷன்ஸ், அது சூர்யா சார், ஜோதிகா மேம், ராஜா சார், எங்கள் டைரக்டர் முத்தையா சார், ரொம்ப 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 நன்றி. கூடிய சீக்கிரம் பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும், எல்லோரும் ப்ளீஸ் கேளுங்க. ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க் யூ. உங்கள் அப்பா வந்து பெரிய இயக்குனர், படைப்பிலையும் பெரிய ஆள் இண்டஸ்ட்ரியிலேயே. அப்படி இருக்கும்போது முத்தையா சார் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க இந்த படத்துக்கு? ஆமாம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் என் டேலண்ட்காக என்கிட்ட ஏதாவது இருக்குன்னா அதை பார்த்து எனக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டைரக்டர் தான் தேடினாங்க. ஸோ முத்தையா சாருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிது அண்ட் ஆடிஷன் பண்ணாங்க. ரோலுக்கு ரொம்ப செட் ஆவாங்கன்னு நினச்சி தான் என்னை சூஸ் பண்ணாங்க. அண்ட் அப்பா கூட படம் எடுக்கிறது வந்து ஃப்யூச்சரில் சருக்கு ஓகேனா ஆடிஷன் பண்ணி எனக்கு படம் கொடுத்தாருனா ரொம்ப சந்தோஷம். டைலாக்ஸ்லாம் ட்ரெய்லர் ஆச்சும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக ரெண்டு டைலாக் பேசி காமிக்கிறேன். ஆனால் மதுரை பாஷை வந்து இல்லை இல்லை இல்லை. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் நடக்குது. இன்னைக்கு கஞ்சாப்பூ கண்ணால் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ட்ராக் ப்ரோமோ நேற்று ரிலீஸ் ஆச்சு, மதுரை வீரன் அப்படின்னு. அது நானும் யுவன் சாரும் பாடியிருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் சாங் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் 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 கேளுங்க. எமோஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும். ஆக்ஷன்ஸ் எல்லாமே இப்பயே சொல்லிட்டு அப்புறம் படத்தில் என்ன பண்ணுறது, ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். ஆமாம், டாக்டர் தான் படித்து முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். சின்ன வயசுலேருந்து ஆசை தான் நடிக்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்னு. படித்து முடித்ததுக்கப்புறம் போய் பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு. ஸோ முடித்ததுக்கப்புறம் போய் கேட்டோன்னே அப்பாவுக்கு தெரியும், சரி சீரியஸாக இருக்கா, ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ 2 வருஷம் டைம் கொடுப்பா, ஓகே ட்ரை பண்ணுறேன், இல்லைனா பிஜி படிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் படம் பார்க்கல, பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு. இல்லை அப்பா எதுலேயுமே ஆக்சுவலி தலையிடல, நம்பி விட்டுட்டாரு சரி பண்ணுவா அப்படின்னு. மதுரை வீரனா இப்பயே பாடலாமா? சாங் ஓகே, சாங் ரெண்டு லைன் பாடுறேன். மதுரை வீர அழகுல மாட்டு கொம்பு திமிரல பாவி ரெஞ்சு சிக்கி கிரிச்சு மரல ஏறிட இழந்தா மீசைய நீவர வரந்தா உடுத்துற வேட்டிய போல ஒட்டிக்கிட்டு வாழ போறேண்டா உன் கூட வாரேண்டா. படம் நடிச்சு இப்ப ஆடியோ ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் ரிலீஸ் சொல்றேன். இவர் வந்து இன்னைக்கு காலையில தான் இன்னும் படமும் சைன் பண்ணேன். சோ நிச்சயமா நடிக்க தான் போறேன். ஒண்ணுமே இல்லையே, கிராமத்து பொண்ணாலும் அழகு தானே யாரா இருந்தாலும். கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. சோ அவ்வளவுதான், கிராம பொண்ணுனாலும் அழகு தானே.